ஆதியாகமம் 15 அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எது நாள் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரியர் உண்டான பின்பு, இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமுடைய உடன்படிக்கை பண்ணி, ஏத்தின் நதி துவக்கி ஐபராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாள் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்?
எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சாராகிய சாராய் விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். ஆதியாகமம் 17 அதிகாரம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் ஓங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பெண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனி தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் 8 நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வைத்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வைப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மோங்கப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனே பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வைத்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும்
பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரல் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தள்ளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்தசேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்தசேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆதியாகமம் 18 அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்டை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமே நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமே நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவளுடைய கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமே நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து
துன்மார்த்தனுடைய நீதிமானியும் அளிப்பீரோ. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுதையும் அளிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அளிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அளிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவருடைய பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்.